ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. இப்போ நமக்கெல்லாம் சம்மர் சீசன் வரப்போகுது, எல்லோரும் நம்ம லீவுக்கெலாம் வெளியில் பயன் போவோம். அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் என்னோடய ரிலேட்டிவ் போயிருந்தாங்க. அதாவது அந்த அருவி மேலேருந்து கொட்டுறதை பார்க்குறதுக்கு மேலேருந்து மலைகளுக்கு இடையில் போய் பார்க்குறோம். பார்த்தா சூப்பர் ஸ்பாட்டு தாங்க அது. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் தண்ணி அதிகமாக வந்துருச்சுங்க. அதுவும் உள்ளுக்குள்ளார இறங்கி போகிறனால ரொம்ப பயணிகள்னால வெளியிலே வர முடியலைங்களாம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போதே, ஃபுல்லாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், ஆனால் எந்த அசமமும் இல்லாமல் வந்திருக்கோம். இதில் நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இயற்கையை யாருமே நம்ம கணிக்க முடியாது, நார்மலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு ஒரு சேஃப்டி வேணுங்க. எப்போவுமே எந்த ஊருக்கு போனாலுமே கொஞ்சம் சேஃப்டி பார்த்து நீங்கள் போங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப இதெல்லாம் கணிக்கவே இல்லை. எல்லாம் சாதாரணமாக எல்லாம் நின்றுட்டுருந்தாங்க. திடீர்னு அதிகமாக அருவி வரவும் அவங்கவுங்க பாட்டுக்கு எல்லாம் மேலே வரும்போது, அதுவும் குழந்தைங்கள்லாம் வச்சு வேற கூட்டிகிட்டு போயிருந்தாங்களாம்மா. ரொம்ப பயந்து தான் எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது சேஃப்டியான இடத்துக்கு போங்க. பாதுகாப்பு இல்லாமல் எந்த இடத்துக்கும் போகாதீங்க. ஏன்னா இயற்கையை நம்ம கணிக்க முடியாது. அதனால் நீராக இருக்கட்டும், வேறு எங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. இதுதான் இன்றைக்கி என்ன வீடியோ. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. சேஃப்டியான இடத்துக்கு மட்டும் பயணிக்குமாறு கேட்டுக்கிறோம். நீ பாருங்கள், அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் பயந்து போய் தான் எல்லோரும் மேலே ஏறி வந்திருக்காங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.